வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில புண் ஏற்படுறது, கரகரப்பு ஏற்படுறது, இந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை குடிக்கிறப்ப அந்த ரெண்டு ப்ராப்ளங்கள் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு மூணு விதமான ப்ராப்ளங்களையும் இது சரி பண்ணி கொடுக்கும். அது என்னது, இதை எப்படி ரெடி பண்ணணும், இதில் நான் என்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை கரகரப்பை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம மிளகு வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை உள்ள ஒரு பொருள், நமக்கு அந்த தொண்டை கரகரப்பை வந்து சரி பண்ணி கொடுக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொண்டை கரகரப்பு ஏற்படுறதுக்கான காரணமே நம்ம கத்தி கத்தி பேசுகிறது தான். ஃபஸ்ட்டு வந்து சொல்லலாம், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும், உடனே அதுக்கு வந்து கத்துவாங்க எமோஷனல் ஆகி, அந்த கத்தி கத்தி அவங்க பேசுகிறது தான் வந்து முக்கியமாக அந்த தொண்டை கரகரப்புக்கு காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புகை பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த தொண்டை கரகரப்பு வந்து கண்டிப்பாக ஏற்படும். இந்த ரெண்டு காரணங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரகரப்பு வந்து ஏற்படுது. அதை வந்து நம்ம நீக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி நீங்கள் டெய்லி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே தொண்டை கரகரப்பை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தினமும் 6 முதல் 8 வரைக்கும் டம்ளர் தண்ணி வந்து நம்ம குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கரகரப்பு தன்மையை நீக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரகரப்புலேருந்து விடுபட்டு கொடுக்குறதுக்கு அந்த தண்ணி நம்ம குடிக்கிறப்ப ரொம்பவே நல்லது. தினமும் ஆனால் 7 முதல் 8 வரைக்கும் நம்ம டம்ளரில் தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மென்மையான உணவுகள், உணவு பழக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா மென்மையான உணவுகள், இட்லி இந்த மாதிரிக்கு நம்ம அவிச்சு சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறப்ப தான் நமக்கு அந்த தொண்டை கரகரப்பு வராமல் தடுக்கும். உணவு பழக்கங்கள் வந்து நம்ம மெல்ல மொத்தத்தில் எளிதாக இருக்குது, தொண்டைக்குள்ளே போகும்போதில் அப்படின்னாங்க அந்த கரகரப்புலேருந்து நமக்கு வந்து விடுபட்டு கொடுக்கும். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வாய் கொப்பளிக்கிறது, தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா தொண்டை வரைக்கும் அந்த தண்ணியை வர வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எந்த விதமான கிருமிகளும் நம்ம தொண்டை பகுதிக்கு போகாது. அதே மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்டை கரகரப்புலேருந்து விடுபட்டு கொடுக்கும். சளி, இருமல், மூக்கடைப்பு இது எல்லாத்துக்குமே இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொண்டை கரகரப்பில் வந்து சரி பண்ணி கொடுக்கும். மிளகு தான் அதுக்காண்டி நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம மஞ்சத்தூள் வந்து எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய வலியை வந்து தடுத்து அந்த தொண்டை கரகரப்பு, தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்ணு இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். இதை முடிக்கிறதுனால நம்ம தொண்டை பகுதியில் எந்த விதமான பாதிப்பும் வந்து கண்டிப்பாக ஏற்படாது. கரகரப்பாக இருக்கட்டும், தொண்டை புண்ணாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கொஞ்சமாக இஞ்சி தான் ஆட் பண்ணுவோம். இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரத்தன்மை உள்ள பொருள், மிளகும் எந்தவொரு காரத்தன்மையோ அதே அளவுக்கு தான் இஞ்சியும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இஞ்சியை வந்து சாராக எடுத்து வெறும் வயிற்றுல நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹைலைட்டானது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ இந்த இதில் நம்ம எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பால் பேக்கெட் வந்து நான் எடுத்துருக்கேன். பாலில் கலந்து இந்த பொருட்களை கலந்து நம்ம எடுத்துக்கிறப்ப தான் ரொம்பவே நல்லது. தொண்டை வலியிலிருந்தும் தொண்டை கரகரப்புலிருந்தும் சரி பண்ணி கொடுக்கும் இந்த பொருட்கள் தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பொருள் பார்க்கணும், அது என்னங்கிறத நம்ம வீடியோ கண்டிஷனாக பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம அந்த இதை காய்ச்சலை காண்டி ஒரு பேனல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு பாலை வந்து நம்ம முதல் ஊற்றிட்டு போகிறோம். பாலை நல்லா ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணி அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி அதையும் அப்படியே மிளகு கூட சேர்த்து போட்டு போட்டு நம்ம நல்லா தட்டியாச்சு. பால் குளிச்சதுக்கப்புறமா எந்தெந்த பொருட்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு, ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும். நல்லா ஒரு 2 நிமிஷம் மஞ்சத்தூளோட எசன்ஸ் வந்து பாலில் நல்லா இறங்கி கொதிக்கட்டும். இப்போ
நல்லா மஞ்சத்தூட எசன்ஸ் வந்து பாலில் நல்லா இறங்கிட்டு இருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தட்டி எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சியோட அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1-2 நிமிஷம் அது வந்து கொதிக்கட்டும். நல்லா இஞ்சியோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கிட்டு வருது. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மிளகுத்தூள். தட்டி எடுத்து வச்சுருந்தோம் மிளகுத்தூளையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1-2 நிமிஷம் அதுவும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பு அமர்த்திட்டு நாட்டு சக்கரை சேர்த்து கொடுங்க. நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும். தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே நாட்டு சக்கரை வந்து ரொம்பவே நல்லது. சேர்த்து இதை வந்து ட்ரிங்கை நீங்கள் 3 நாள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பால் காஃபி இதுக்கெலாம் பதிலாக இந்த பால் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, மிளகு, மஞ்சத்தூள், இஞ்சி இதெல்லாம் சேர்த்த பாலை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.